ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரௌண்டர்ஸ் 360. இன்றைக்கி நாம் பார்பிக்யூவை பேஸ் பண்ணி ஒரு டேஸ்டியான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பல வருஷமாக இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய பார்பிக்யூவுக்கு இப்போ பல பேர் அடிக்டட்னு கூட சொல்லலாம். என்னதான் பார்பிக்யூக்கான மோகம் அமெரிக்காவில் அதிகமாக இருந்தாலும் அதோடைய பிறப்பிடம் அமெரிக்கா கிடையாது. அதனால் பார்பிக்யூ பற்றி குட்டி ஸ்டோரியையும் அது கூடவே ஒவ்வொரு நாட்டில் கிடைக்கக்கூடிய ரொம்ப வித்தியாசமான வெரைட்டிஸையும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பசியில் இருக்கவங்க சாப்பிட்டு வந்து வீடியோ பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்பிக்யூன்ற வார்த்தை பார்பாக்கோன்னு சொல்லக்கூடிய கரேபியன் மொழியிலிருந்து தான் பிறந்துச்சு. பச்சை கறியில் மசாலா தடவி அதை நேரடியாக மரத்து மேலே வச்சு சமைக்கக்கூடிய முறையை தான் பார்பாக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த பழக்கம் கரேபியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. அவங்க கிட்ட இருந்து ஸ்பானிஷ் மக்கள் கற்றுக்கிட்டாங்க. ஸ்பெயின்ல இருந்து தான் இந்த பழக்கம் அமெரிக்காவுக்கு பரவ ஆரம்பிச்சுது. பொதுவாக அடுப்பு இல்லாத காலத்தில் கறியை நேரடியாக நெருப்பில் சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அந்த பழக்கத்துல இருந்து தான் பார்பிக்யூவும் உருவாச்சு. சமைச்ச உணவு மேல வண்டு பூச்சியெல்லாம் உட்கார்ற காரணத்தினால மரத்துண்டுகளை நல்லா சூடாக்கி அது மேல சாப்பாடை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால பூச்சி வராம இருந்திருக்கு. அது கூடவே மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்மோக்கி டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அதுல இருந்துதான் பார்பிக்யூ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இப்ப நமக்கு பிடிச்ச பல வெரைட்டிஸ்ல கிடைக்குது. பொதுவா பார்பிக்யூ பத்தி பேசணும்னா நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல சிக்கன், ஃபிஷ், பன்னீர் இந்த மாதிரியான ஸ்டைல்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத பல நாடுகளில் கிடைக்கக்கூடிய விதவிதமான வெரைட்டிஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூஎஸ்ஏ பற்றி பார்க்கலாம். அமெரிக்காவில் பார்பிக்யூ ஸ்டார்ட் ஆன காலத்தில் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி முக்கியமான 4 ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. மெம்ஃபிஸ்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்க்க டைரெக்டாக டொமேட்டோ சாஸில் ஊற வச்சு டேங்கியான ஃப்ளேவரோட அது கிரில் பண்ணி சாப்பிடக்கூடிய டிஷ் தான் ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கு. அடுத்ததான் கரோலினான்னு சொல்லக்கூடிய பகுதியில் பார்க்க டைரக்டாக வினிகர் சாஸில் ஆட் பண்ணி அதை கிரில் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. கன்சாஸ் மற்றும் டெக்சாஸ்னு சொல்லக்கூடிய பகுதியில் பீஃபை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை டைரக்டாக சாண்ட்விச் கூட வச்சு சாப்பிட்றது தான் ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கு. அடுத்தது சவுத் ஆஃப்ரிக்கா. ஆப்பிரிக்கன்ஸுக்கு பார்பிக்யூ மேலே எந்த அளவுக்கு லவ் இருக்குன்னு இந்த ஒரு விஷயத்துலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 24 நேஷனல் பிராய்டே கொண்டாடுறாங்க. பிராய்ன்ற வார்த்தைக்கு ஆப்பிரிக்கன் மொழியில் பார்பிக்யூன்னு அர்த்தம். ஆனால் உண்மையாக பார்த்தோன்னா அந்த நாளை அவங்க பாரம்பரியத்தை போற்றக்கூடிய ஒரு நாளாக தான் கொண்டாடிட்டு வந்தாங்க. அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி நேஷனல் பார்பிக்யூ டேவாக மாறிடுச்சு. அந்த நாள் அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய நேஷனல் ஃப்ளாகை ஹாய்ஸ் பண்ணுவாங்களாம். அன்னைக்கு நாளுடைய ஸ்பெஷல் டிஷ்ஷாக பார்பிக்யூ சிக்கனும் கூடவே மஷ்ரூம்ஸ் அண்ட் பன்னீர்ஸையும் செஞ்சு எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்களாம். மூணாவது அர்ஜென்டினா. அங்கே கிடைக்கக்கூடிய மரங்கள்லேருந்து வரக்கூடிய ஸ்மோக் எல்லாமே பார்பிக்யூக்கு எக்ஸ்ட்ராவான டேஸ்ட்டை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்பிக்யூ எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அது கூட கொடுக்கக்கூடிய சாஸும் பயங்கர ஃப்ளேவராக இருக்குமா. சிமிச்சூடின்னு சொல்லக்கூடிய அந்த சாஸை ஒயின், ஒரிகானோ, ஆலிவ்ஸ், கார்லிக், பார்ஸ்லே இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி செய்கிறதா சொல்லியிருக்காங்க. நாலாவது சவுத் கொரியா. பொதுவாக எல்லா விஷயத்துலேயுமே கொரியன்ஸ் மற்றவங்களை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. பீஃப், பார்க் அண்ட் சிக்கன் இது மூணு தான் கொரியன்ஸோட மெயின் பார்பிக்யூ டிஷ்ஷாக இருக்கு. இங்கே பார்பிக்யூட சேர்த்து கொடுக்கக்கூடிய சைட் டிஷ்ஷை தான் வேற லெவலில் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்பிக்யூ மட்டும் ஆர்டர் பண்ணாலும் அது கூடவே ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், ஜூஸ், லிக்கர் இப்படி பலவிதமான சைட் டிஷ்ஷையும் கொடுக்குறாங்க. அதனால கொரியாவில் பார்பிக்யூவை விட அதுக்கு கொடுக்கக்கூடிய சைட் டிஷ் தான் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கு. அஞ்சாவது லெபனீஸ். இவங்களுடைய குக்கிங் மெத்தட் கேட்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பல இடங்களில் மீட்டை மேரினேட் பண்ணுறதுக்காக ஸ்பைசஸ் ஆட் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் லெபனீஸ் மக்கள் எல்லாரும் நட்ஸை பவுடர் பண்ணி அதில் தான் மேரினேட் பண்ணுறாங்க. அதாவது பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட்ஸ், பீநட்ஸ், வால்நட்ஸ் இந்த மாதிரி பலவிதமான நட்ஸை ஆட் பண்ணி பயங்கர ஹெல்த்தியாக குக் பண்ணுறாங்க. அதனாலேயே நார்மலான பார்பிக்யூ டேஸ்ட்டை விட இது இன்னும் பயங்கரமான ஃப்ளேவரை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவதான் ஆஸ்திரேலியா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சிக்கன், பீஃப், பார்க் இந்த மாதிரியான பார்பிக்யூஸ் தான் பார்த்தோம். ஆனால் ஆஸ்திரேலியன்ஸோட ஃபேவரட் என்னான்னு பார்த்தோம்னா ப்ரான்ஸ். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ப்ரானை தான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் கிரில் பண்ணி சாப்பிட்றது இன்னுமே ஃபேமஸாக இருக்குமா. நார்மலாக செய்யக்கூடிய சிக்கன், பீஃபை விட ப்ரானை பலவிதமான ஃப்ளேவர்ஸில் மேரினேட் பண்ணி அதை கிரில் பண்ணக்கூடியது தான் ஆஸ்திரேலியன்ஸோட ஃபேவரட்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பார்பிக்யூ டிஷ் எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம்.